हेलो एंड वेलकम टू लक्ष्मीज किचन कॉर्नर विशिंग यू ऑल वेरी हैप्पी न्यू इयर இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் லஞ்ச் மெனு நியூ இயர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் இதில் பண்ணியிருக்கோம்னா, மட்டர் பன்னீர் பராத்தா, மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், பூந்தி ரைத்தா, ஃப்ரூட் சலட் வித் ஐஸ்கிரீம் அண்ட் வெஜிடபிள் சலட். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டர் பன்னீர் பராத்தா பண்ணுறதுக்கு மட்டர் கொஞ்சம், கிரீன் பீஸ், பன்னீர், பொட்டேட்டோ, இது இல்லாமல் ஸ்பைசஸ் வந்துட்டு கிரீன் சில்லி, ஸ்மால் பீஸ் ஆஃப் பட்டை, கிராம்பு ஒன்று, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, சப்பாத்தி மாவு பிசைஞ்சது, ஆயில், கீ ஆர் பட்டர் பராத்தா பண்ணுறதுக்கு, சால்ட்டு டேஸ்ட், இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதெல்லாமே நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இந்த கிரீன் பீஸும் இதில் போட்டு இப்படி இடிச்சுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் மிக்சி ஜார்லேயும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். இதில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதிலேயே வந்து இந்த கிரீன் பீஸ் போட்டுடலாம். பன்னீரை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் பீஸ் போட்டால் போதும், இட்ஸ் ஜஸ்ட்டு பைண்டிங் ஏஜென்ட் இது ரெண்டுத்துக்கும். இதை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இது மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா வதக்கி வச்சுப்போம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். காரம் வந்து நான் வெறும் க்ரீன் சில்லி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி பவுடர் இல்லைனா ஏதாவது மசாலா பவுடர் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிருக்கு. க்ரீன் பீஸ் எதாக இருந்தால் இப்படி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பரோட்டாவில் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வந்து இதிலே நான் வந்து கொஞ்சம் கோரியண்டர் லீஸ் ஆட் பண்ணுறேன். போட்டாச்சு. கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறிட்டு நம்ம பரோட்டா பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. கையால் எடுத்தால் இப்படி நல்லா உருட்ட விடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு லூஸாக இருக்குன்னு தோணிச்சுன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரெட் இருந்தால் மிக்சியில் பொடிச்சு போட்டுக்கோம். இந்த மாதிரி ட்ரையாக கையில் ஒட்டாதுக்கு உருட்ட வரணும். இப்போ சப்பாத்தி இட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். கீ ஆர் பட்டர் ஏதாவது கொஞ்சமாக போடலாம். இதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம இப்போ நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு ஃபுல்லாக பரோட்டாவை நம்ம விட்டுடலாம். நல்லா ரெண்டு சைடும் கொஞ்சம் திக்காக விட்டுடலாம். இப்போ பரோட்டா வந்து தோசைக்கல்லில் போட்டிருக்கோம். ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். எடுத்து நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணுறேன். பட்டர், கீ, ஆயில் எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணுறேன். நல்லா ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பராத்தா வந்து ரெடி ஆகிடுத்து. இந்த பராத்தாவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கிரீன் பீஸும் பொட்டேட்டோ வந்து பாயில்டு. அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு ரைஸ் வெரைட்டி. பேனில் வந்து கீ அண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு இப்போ வந்து 2 கிராம், ஒரு சின்ன பீஸு பட்டை, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கீயில் ரோஸ்ட் பண்ணலாம். கீ அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதிலே வந்து நம்ம கேபேஜ் ஆட் பண்ணலாம். இதுவும் போட்டு 1 செகண்ட் வதக்கலாம். நல்லா கேபேஜ் சீக்கிரம் குக் ஆகிடும், ரொம்ப வதக்க வேண்டாம்.
இதுல வந்து கிரீன் chili போட்டுறோம் ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் chili பவுடர் போடுறேன் கொஞ்சமா போடுறேன் chili வந்து ஒன்னு போட்டுட்டேன் நானு சோ அதுவும் காரம் இருக்கனால இத கொஞ்சமா போட்டு நல்லா வதக்கிடலாம் இதுல வந்து இப்ப நான் கேப்சிகம் ஆட் பண்றேன் इतना कैरट बी ग्रीन पीस कुछ बॉयल पड़े इन आड पड़े इवान गरम मसाल पउडर पड़े कुछ साल वजिटबल साल रईसल नम्बर रईस वो ना सप्रेटा कुक पड़ी वजचर सो साल आड पड़े जस्ट और रेंडर निम्सा बात करना फ्लेम बंद हाई ले रखने देते हैं ना ने तो मिक्स आगे तंदे ये पहले ये मिंट पोटर है पंजमा कोरिएंडर लीव्स में पोटर है वजिटबल ना रेडिया ना वदंगिया वो रईस वेड़ आर वाले इतम मिक्स पड़ा इप्पा नम्मलोड मिक्स्ड वेजिटेबल राइस वंदु सिंपला रेडी आयिडुच्चु इदुवुम इप्पा रेडी आयिडुच्चु அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஸ்ட்ராபெரியை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் மில்க் கொஞ்சமா ஜாம் இத போட்டு பண்ண போறோம் स्ट्रॉबेरीज कट पन्नी पोट्रके मिल्क ऐड पन्रे स्वीटनेस कोंदुट्टु स्ट्रॉबेरी जैम ऐड पन्रेंगे इदिल्लाना निंगे शुगर लाना हनी एदु वेना पोट्टुट्टु इदु पोट्टु ना इप्पा मिक्सी ला नल्ला ब्लेंड पन्नीट्टु वंदुट्रें इप्पा नम्मा मिल्क शेक वंदु रेडी आयिट्टु स्ट्रॉबेरी मिल्क शेक वंदु रेडी आयिट्टु அடுத்து நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்துட்டு ஃப்ரூட் சாலட் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது banana pomegranate apple இந்த மூணு எடுத்துக்கேன் மேலாக கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுறலாம் நல்லா இது மெல்ட் ஆனா நல்லா mix ஆயிடும் நம்ம ஃப்ரூட் சாலட் வந்து இப்ப ரெடி ஆயிடுது ஃப்ரூட் சாலட் வந்து பைஸ் நல்லா மெல்ட் ஆயிடுது இது ரெடி ஆயிடுது அடுத்து வந்து நம்ம பூந்தி ரைத்தா பண்றோம் தயிர்ல வந்து salt போட்டு நல்லா mix பண்ணிருக்கேன் மேலாக கொஞ்சம் red chilli powder black salt போட்டுருக்கேன் coriander leaves போட்டுருக்கேன் பூந்தி வந்து சர்வ் பண்றதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் இப்ப சும்மா கொஞ்சம் போடுறேன் பூந்தி ரைத்தா இப்ப ரெடி ஆயிடுது இன்னைக்கு நம்மளோட மெனு வந்துட்டு மட்டர் பன்னீர் பராத்தா மிக்ஸ்ட் வெஜிடபிள் ரைஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பூந்தி ரைத்தா ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம் அண்ட் வெஜிடபிள் சலாட் இவ்வளோ கலர்ஃபுல்லான நியூ இயர்க்கு வந்து நம்மளோட கலர்ஃபுல்லான தாலி வந்து ரெடி ஆயிடுது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க தேங்க்யூ